வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாங்க. அடிப்படை ஜோதிட பாடம் 76. இந்த பதிவில் குருவை பற்றி பார்க்க போகிறோம். நோட்டு பேனாலாம் தயாரா இருக்கா? சரி, இதுவரைக்கும் குருவை பற்றி நாம் பேசிய பேசாமல் கடந்து போன செய்திகளோட தொகுப்பா தான் இந்த பதிவு இருக்கும். கவனமாக கேட்டுக்கோங்க. ஒரு ஜாதகத்தை சுபத்தன்மை அடைய வைக்கிற கிரகம் எது சொல்லுங்க? உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்துருச்சா? குரு. எந்த சந்தேகமும் இல்லாமல் குருவை அப்படி சொல்லலாம். எந்த வகையில் ஜாதகம் சுபத்தன்மை அடையும்? ஒரு கேள்வி வருமா? வரும். ஒருத்தரை நல்லவர்னு சொல்கிறோம். எதை வச்சு சொல்லுவோம்? அவர் நேர்மையான மனிதராக இருப்பார். வாக்கு நாணயத்தை காப்பாற்றக்கூடியவராக இருப்பார். தனக்கென சமூகத்தில் நல்ல பெயரை சம்பாதித்தவராக இருப்பார். தேவையில்லாமல் யார் மனசையும் புண்படுத்தாமல் சுய லாபத்திற்காக மற்றவங்களை ஏமாற்றாமல் இருக்கிறவங்கள அப்படி சொல்கிறது உண்டு. அவரிடம் ஒரு பெருந்தன்மையான குணம் இருக்கும். அடுத்தவங்க கஷ்டத்துக்கு ஓடி உதவி செய்யலைனாலும் உபத்திரம் கொடுக்காதவராக இருப்பார். இப்படி நிறையா சொல்லலாம் தானே? இவ்வளோ நல்ல குணம் இருக்கிற ஒருத்தரை தான் நாம் நல்ல மனுஷன் அல்லது நல்லவர்னு சொல்லுவோம். குரு இதே மாதிரியான குணத்தை தருபவராக இருக்கார். இப்போ குரு ஜாதகத்தில் பலமாக இருக்கார்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான மனிதர்களாக இருப்பாங்க. அப்படி ஆப்போசிட்டாக பார்ப்போம். பாபகிரகம் பலமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து சுயநலவாதியாக தடாலடியாக செயல்படுவார். தான் தோண்டித்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கிறது செயல்படுறது. வஞ்சக மனம், வார்த்தைகளால் காயப்படுத்துறது, ஒருத்தரை வேண்டாம்னு நினச்சா கலங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறதுன்னு போகும். இதெல்லாம் பாவகங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தா. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா, இது வந்து ஜாதகம் சொல்கிறதுக்கு எந்த வகையில் பயன்படும், இது எப்படிங்க நம்ம சொல்ல முடியும், இவர் நல்லவர் சொல்லலாம், இவர் கெட்டவர் அப்படின்னு எப்படி ஜாதகத்தை நம்ம சொல்ல முடியும்? முடியாது தான். ஆனால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். எப்போ? திருமண பொருத்தம் பார்க்கும்போது. அவசியமாக தேவைப்படும். நாம் சொல்கிற வாக்கை நம்பி தான் கல்யாணம் நடக்குது. அப்படி நடக்கிற கல்யாணத்திற்காக ஜாதகத்தை தேர்வு செய்யும்பொழுது எந்த சார்பும் இல்லாமல் நாம் இருக்கணும். ஆனால் ஜோதிடர்களுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடம் இருக்கும். இப்போ யார் வீட்டு சார்பாக அந்த ஜாதகம் பார்க்குறாங்களோ அந்த ஜாதகத்தில் இருக்கிற மைனஸை வந்து பெருசுப்படுத்துறதில்ல. எது தரப்பில் இருக்கிற ஜாதகத்தை மட்டும்தான் மையப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஆனாலும் ஜாதகம் மோசமாக இருந்தால் நல்ல ஜாதகத்தை இணைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை குணம் அந்த ஜோசியர்கிட்ட இருந்தால் போதும். அதை வெளிப்படையாக சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை. சரி, அப்படி நடக்கிற கல்யாணத்திற்கான ஜாதகத்தை தேர்வு செய்யும்பொழுது பொதுவாக கேட்பாங்க, பையன் எப்படிங்க? அப்போது நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சிக்க குரு ஒரு அளவுகோல். இப்போது லக்னாதிபதி கெட்டு போயிட்டார். ஜாதகர் அதிர்ஷ்டம் குறைஞ்சவர். ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிட்டார். அவர் காலத்துக்கு காசு பணத்துக்கு கஷ்டப்படுவார். மூன்றாம் அதிபதி கெட்டு போயிட்டார். அவர் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்க தெரியாது. இப்படி 1000 குற்றச்சாட்டுகள் அந்த ஜாதகர் மேலே சொன்னாலும் அந்த ஜாதகத்தில் குரு வந்து ஆட்சியாக அல்லது உச்சமாக அது இருக்கிற இடம் வந்து கேந்திர திரிகோணமாக இருந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த ஜாதகர் வந்து நல்ல மனுஷன். அடுத்தவரன் காசுக்கு ஆசைப்பட மாட்டார். குழந்தைத்தனமான மனசுக்கு சொந்தக்காரர். இப்படி சொல்ல முடியும். நியாய தர்மத்தை போதிக்கக்கூடியவரா குரு இருக்கிறார். இப்போது என்ன எடுத்துங்க? குரு உச்சம். இந்த பயிற்சி பாடத்தை துவங்கின வேகத்தில் இப்போ இல்லை. ஒரு பாடத்திற்கும் இன்னொரு பாடத்திற்கும் இடைவெளி அதிகமாக இருக்குது. சாதாரணமாக பதிவுகளாக போட்டிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குருதட்சணைன்னு பணம் அனுப்ப சொல்லி கேட்டு வாங்குறேன். யாராவது தப்பாக நினைப்பாங்களோங்கிற குற்ற உணர்ச்சியும் வருது. ஏன் தாமதப்படுத்தணும்? குற்ற உணர்ச்சியில் தவிக்கணும்னு கேள்வி வரும். என் ஜாதகத்தில் சனி புத்தி நடக்குது. எந்த வேலையும் சின்சியராக செய்யவே முடியலை. மனசோ உடலோ ஒத்துழைக்க மாட்டேங்குது. எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அதை விட்டு விலகி ஏனோ தானன்னு ஒரு பதிவு செய்ய மனசு இழந்துடல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆன்லைனில் தான் படித்தேன்.
சரியா எதுலன்னு சொல்ல வரல, ஆனா சாராம்சம் மட்டும் சொல்றேன். ஒருத்தர் ஏதோ ஒரு சுற்றுலாத்தனம்னு வச்சிங்களேன், அங்கே போகணும், அதெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ரொம்ப காலமாக குடும்பத்தில் பேசிக்கிட்டே இருந்தாராம். அப்போ வந்து குருதர்சன அடைஞ்சி புதிய இடங்களை பார்க்கணும், புதிய மனிதர்களை சந்திக்கணும், கோயில்களுக்கு போகணும், சுற்றுலா, இப்படி நிறைய ஆசைகள் இருந்திருக்கு. குருதசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பமான போது தான் அதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தோடு போயிருக்கார். போனவருக்கு என்ன தோணுச்சே தெரில, நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வண்டியிலே படுத்து தூங்கினாராம். மனசை உடலை சோம்பலாக்கி எதுலேயும் ஈடுபாடு காட்ட முடியாமல் செய்கிறதுல சனி முக்கியமானவர். அதே மாதிரியான ஒரு பாதிப்பு தான் இப்போ நடக்கிற சனி பக்தியால் என்னையும் படுத்துது. தவறாக நினைக்காதீங்க, மிக விரைவில் பயிற்சி பாடத்தை நிறைவு செய்வோம். குருவை நல்ல குணத்திற்கான கிரகணம்னு சொன்னேன் இல்லையா, குரு ஜாதகத்தில் இருக்கிற இடத்த வச்சும் மதிப்பிடலாம். உதாரணமாக குரு இருக்கிற இடம் சனி வீடுன்னு வச்சுக்கோம். சனி வீடு என்பது பாவர் வீடு. சுபரான குரு பாவரான சனி வீட்டில் இருந்தால் சுபத்தன்மை பெறுவாரா அப்படிங்கிற கேள்வி வரும். உங்களுக்கு வருதோ இல்லையோ, எனக்கு வருது. விளக்கம் சொல்லவா, கவனமாக கேட்டுக்கங்க. குரு சனியின் வீடான மகரம் அல்லது கும்பத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்திருப்பார். மிக சாதாரண குடும்பம்னு சொல்கிறேன் இல்லையா, சந்திரனுக்கு ரெண்டில் சனி இருந்தாலும் அதே பலன்தான். ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் சந்திரனுக்கு ரெண்டில் சனியா அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குடும்பம் சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம் தான். நாளடைவில் வளர்ந்துருக்கும், கோடிக்கணக்கில் சொத்துக்கள் கூட சேர்ந்துருக்கலாம். அதெல்லாம் பிள்ளைங்க வளர்ந்த அப்புறம், பிறக்கும்போது மிடில் கிளாஸ் நிலைமை தான். அதே மாதிரி தான் மகரம் கும்பத்தில் குரு இருந்தால் சமூக அந்தஸ்திலோ பொருளாதார நிலையிலோ அல்லது கல்வி அறிவு வகையிலோ பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். அந்த குறையை கரையை துடைச்சி எறிகிற மாதிரி ஜாதகர் வளர்ந்து அந்த குடும்பத்தில் பெயர் பெற்றவரா, முதல் தலைமுறை பட்டதாரியா, அல்லது அந்த குடும்பத்தில் முத முதல்ல மாடி வீடு கட்டினவரா, அல்லது முதல் முதல்ல கார் வாங்கினவரா, அல்லது அந்த வீட்டில் முதல் அரசு ஊழியரா, இப்படி ஏதோ ஒரு வகையில் சிறப்பான நிலையை பெற்று அந்த ஜாதகர் உயர்வார். சரியா, பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியவர். ஒருவேளை ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டா, அதாவது லக்கணத்திற்கு 6-ல் 8-ல் இருக்காருன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்? அது ஆட்சி வீடு உச்ச வீடாக இருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு மறை வீட்டில் குரு அப்படி இருந்தார்னா அது தீமை தான். ஏன்னா ஜாதகர் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவராக இருப்பார். அடுத்தவங்க பேச்ச நல்லதே சொன்னாலும் காது கொடுத்து கேட்பார்னு சொல்ல முடியாது. தனக்கு வரக்கூடிய அத்தனை வகையான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவரே காரணமாக இருப்பார். வெளியில் இருந்து ஆட்கள் எல்லாம் தேவையில்லை, தப்பான முடிவை எடுப்பார், தவறான செயலை செய்வார். சொந்த தொழில் வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம், தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாக இருக்கும். இது வந்து எப்போ பார்த்தாலும் இல்லை, எப்பயாவது எடுப்பார். அப்படி எடுத்துட்டா அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு சரிவை தரும். அது மட்டுமா, நடத்தை குறைபாடு இருக்கும். குரு முக்கியமாக கௌரவத்தின் அடையாளம். நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம குடும்ப ஸ்டேட்டஸ் என்ன, இப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிறவர். குரு மறையும் பொழுது இந்த எண்ணம் மனசில் வராது. நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கௌரவ குறைவான காரியத்தை செய்து குடும்பத்தை தலைகுனிய வைப்பார். லவ்வுக்காக வீட்டை விட்டு ஓடி போகிறது, எங்காவது எசக பசகா சபலத்தில் மாட்டாங்க மாட்டிக்கிறது, லஞ்சம் வாங்கி கையும் களவுமாக சிக்கிறது, இப்படி சொல்லிட்டு போகலாம். நல்லா தான் இருப்பார், கௌரவமாக தெரிவார், சீட்டு கட்டு மாதிரி அத்தனையும் ஒரு நாளில் சரிஞ்சு போயிடும். இது குரு மறைகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. குரு வந்து ஒரு ஆண் கிரகம். குருவுக்கு வந்து மஞ்சள் பொன்னிறத்தை சொல்லலாம், சமமான உயரத்தை குறிக்கக்கூடியவர். உடல் உறுப்புகளில் இதையேன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் உயிர் காக்கும் உள் உறுப்புகள் அத்தனைக்குமே அவர் தான் காரகம். தங்கத்தை குறிப்பவர். நவரத்தின கற்களில் புஷ்பராகம். சொந்த வீடு உங்களுக்கு தெரியும், தனுசு மீனம். உச்ச வீடு கடகம். குருவின் நட்சத்திரங்கள் எல்லாமே உடைப்பட்ட நட்சத்திரங்கள் தான், காலற்ற நட்சத்திரங்கள்.
மூணு பாதம், அதாவது உடம்பு வரைக்கும், தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் ஒரு ராசியில் இருக்கும், கால் மட்டும் ஒரு ராசி, அதாவது நாலாம் பாதம் வேறு ராசியில் இருக்கும். அதனால் காலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, இது அவரோட நட்சத்திரம். குருவுக்குரிய சுவை அப்படின்னா இனிப்பு, வாத நாடியை குறிக்கக்கூடியவர். அவருக்குரிய திசை என்னன்னு பார்த்தோம்னா ஈசான்யன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு. இப்போ குருவுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும்னா பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, சிவனையும் சொல்லலாம். சரியா, குருவை பற்றி நாம் இதுக்கு முன்னால் பேசாத சில செய்திகளையும் பேசிய செய்திகளையும் கலந்து இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இனி குருதட்சணை அனுப்பியவர்கள் விவரம், அனுப்புவதற்கான வங்கி கணக்கு விவரம் இந்த வீடியோவிற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அனுப்புறவங்க பேர் சொல்லவா? உயர்திரு கே கவியரசு, அவினாசி, ₹1001. சௌபாக்கியவதி ஜெயஸ்ரீ சரத்பாபு, நெய்டால், உத்தரப்பிரதேசம், ₹1001. அநேகமாக பெண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி நினைச்சே சொல்கிறேன். சௌபாக்கியவதி சீமோன் ராஜி, ₹501. திரு மணிகண்டன் சிவகங்கை, ₹101. சௌபாக்கியவதி ஜெயலட்சுமி, ₹101. திரு கோவிந்தசாமி, ₹101. திரு எம் சிவகுமார் செங்கோட்டை, ₹101. மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.